Hi friends, hello, manakam. This is Shivaji. Friends, in the video, poradhukku subscribers, viewer friends, hello, come. In manam andar rendigile theriyichikram. In the video, namma enna paakaporona candlestick basic. Adhaadhu na andu stock market na enna theriyala sir. Naanga chart reading la poraangala illa eppadin theriyala. கேண்டில் படிக்கிறாங்களா அது எப்படின்னு தெரியல. ஒரு கேண்டில் எப்படி நம்ம படிக்கணும், அது என்னென்ன விஷயம் இருக்குது, ரொம்ப ரொம்ப பேசிக்காக நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நான் மார்க்கெட்டுக்கு தான் புதுசாக வந்திருக்கோம், நாம் எதுக்கும் தெரியல எனக்கு அப்படின்னு உங்களுக்காக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா நீங்கள் எடுத்த உடனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறீங்க, ட்ரெண்ட் லைன் போகிறீங்க, ட்ராப் பண்ணுறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே ஸ்டார்டிங்கில் இருக்கோம், நாங்கள் ஒன்றுமே சுத்தமாக எங்களுக்கு மார்க்கெட்னால் என்னென்ன தெரியாது எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எவ்ரி கேண்டிலுடைய ஸ்டடியை புரிஞ்சுக்குங்க. எவ்ரி கேண்டிலுடைய ஒரு ஒரு கேண்டில் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசும். இப்போ நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம், இங்கிலீஷ் பேசுகிறோம், ஹிந்தி பேசுகிறோம். ஸோ அது வந்து பேச பேச ஒருத்தர் இப்போ சின்ன குழந்தைங்களாம் அம்மா அப்பா சொல்லுது, அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம், அது ஒன்று சொல்லி நம்ம ஒன்று சொல்லிக் கொடுக்கும், அது ஒன்று சொல்லும் நம்ம சொல்லிக் கொடுக்கும், அப்படியே வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஒரு நாளாக டெவலப் ஆகிட்டு நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சரளமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் கேண்டில்ஸ்டிக்கில் கூட நம்ம லாங்குவேஜ் புரிஞ்சிக்கணும். லாங்குவேஜ் எப்படி புரிஞ்சிக்கணும், என்ன சார் லாங்குவேஜ் இல்லைனா சார் புரிஞ்சுக்கிட்டேன் இருக்குது லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு ஒரு கேண்டிலும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இந்த கேண்டில் உருவாகுதுன்னா இந்த கேண்டிலுடைய பவர் என்ன, அதாவது இந்த கேண்டிலுடைய யார் இருக்கிறாங்க, இந்த கேண்டிலில் யார் வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு கேண்டிலையும் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா இல்லை சேலர்ஸ் அதிகமாக இருக்காங்களா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ட்ரேட் எடுக்கிறது ஒரு மாதிரி, ஒரு கன்ஃபர்மேஷனோட ஒரு ட்ரேட் எடுக்கிறது ஒரு மாதிரி, ஓகேங்களா. ஸோ கேண்டிலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேண்டிலை என்ன என்ன சொல்ல வருது இந்த கேண்டிலில் அப்படின்னா, இந்த கேண்டிலில் வந்து பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அதில் அப்படின்னு சொல்ல வருது, ஓகேங்களா. அதாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து வந்திருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து கீழே கொண்டு போயிருக்காங்க ப்ரைஸை, கடைசியாக முடிவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. இதனுடைய ஓப்பன் லோ ஹை எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. க்ரீன் கலர் பாடி எங்கே வந்து க்ரீன் கலர்லாம் வந்து ஆக்சுவலாக இங்கே ஓப்பன் ஆகும், இங்கே வந்து க்ளோஸ் ஆகும், ஓகேங்களா. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கேண்டலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. அதாவது க்ளோசிங் எங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், க்ளோசிங் முடிஞ்ச எல்லா கேண்டிலோடய க்ளோசிங் மேலே இருந்துச்சு அப்படின்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அர்த்தம். மேபி சின்ன சின்ன ஷேடோ இருக்கலாம் வச்சிங்களேன், இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஷேடோஸ், அதாவது அதனோடய லுக் குறைஞ்சபட்ச வேலை அதிகபட்ச வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கேண்டில் வந்து இதே மாதிரி மேலே சாலிட் பாடியோட க்ளோஸ் கொடுக்கும், க்ளோஸ் பச்சை கலர் கேண்டிலில் மேலே க்ளோசிங் இந்த மாதிரி பச்சை கலர் கேண்டில் இந்த மாதிரி ஒரு வடிவில் இந்த மாதிரி ஒரு உருவத்தில் ஒரு கேண்டில் உருவாகுது அப்படின்னா இந்த கேண்டில் வந்து பையர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க, அதாவது பையர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இது வந்து சேலர்ஸ் ட்ரை பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே போயிட்டு அகைன் மேலே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இது யார், இது பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, இந்த இடத்துல வந்து பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. சேலர்ஸ் ட்ரை பண்ணாங்க முடியல, பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது, ஆல்ரெடி இவங்க ஓப்பன் ஆனதே இங்கே தான், சேலர்ஸை கீழே போகவே விடலை, மேலே தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் வித்தியாசம் பாருங்கள், இது சேலர்ஸ் ஃபைட் பண்ணி மேலே கொண்டு போனிடும், இது சேலர்ஸ் ஃபைட் பண்ணாமல் பையர்ஸ் மட்டுமே மேலே கொண்டு போகணும், ஓகேங்களா. அதாவது ஈஸியாக கொண்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே நிற்க வச்சுருக்காங்க, இதில் ஈஸியாக கொண்டு போயிட்டு மேலே நிற்க வச்சுருக்காங்க சாலிட் பாடின்னு அர்த்தம், ஓகே. இதுவும் அதே மாதிரி தான், இங்கே வந்து ஓப்பனாக இருக்குது, இது வந்து மேலே ஓப்பனாக இருக்குது, இது இங்கே ஓப்பனாக இருக்குது, இதுவும் அவ்வளோதான். மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, கீழே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து பையர்ஸ் வந்து நிறைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. நான் வந்து பேசிக் கேண்டில்ஸ்க்காக ஒரு சாம்பிளுக்காக கேண்டில் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் குட்டி குட்டி கேண்டில் நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கலாம், ஒரு சாலிட் பாடி சென்ட்ரில் வரும், சென்ட்ரில் ஃபினிஷ் ஆன என்னன்னா பேல சேலர்ஸும் இல்லை பையாஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா, அதாவது சென்ட்ரில் குட்டி பாடி மேலே ஷேடோ கேழ் ஷேடோ இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சரி சமானமாக இருக்காங்க அதில், எப்படி நம்ம கிட்டே போகக்கூடாது அதில். சில பேர் சொல்லுவாங்க இன்சைட் பார் கேண்டில் மேலே போனால் பை பண்ணுவாங்க, கீழே போனால் சேல் பண்ணுவாங்கன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த கேண்டில் ரெண்டு பேருமே டஃப்பாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. சரி, அதே மாதிரி இங்கே சேலர்ஸோட வியூவில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க, அதாவது மேலே ஓப்பன் பண்ணுவாங்க, கீழே க்ளோசிங் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கீழே தான் க்ளோசிங் இருக்கும். கீழே க்ளோசிங் அதாவது பாடி வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ இதில் என்ன இருக்குது, இதில் நம்ம என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
இதில் வந்து சேலர்ஸோடைய பவர் அதிகமாக இருக்குதுல, இந்த கேண்டலில் சேலர்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்காங்க, சேலர்ஸ் அதிகமாக இருக்காங்க, பைட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் சேலர்ஸ் வந்து கடைசியாக க்ளோசிங் அங்கே கொடுத்துருக்காங்க, பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, கீழோ கீழோ, ஓகேங்களா? ஸோ எவ்ரி கேண்டலுடைய க்ளோசிங் எங்கே இருக்குது பாருங்கள், க்ளோசிங் நல்லா எழுதிங்க, க்ளோசிங் ஒரு ஒரு கேண்டலுடைய க்ளோசிங் எங்கே இருக்குது பாருங்கள். ஏன் க்ளோசிங்னா அந்த கேண்டில் என்ன மாதிரி ஃபினிஷ் ஆகுது, அந்த கேண்டில் என்ன, இப்போ இந்த கூட தான் க்ளோசிங் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க, இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ரெண்டு பேர் மேலேயும் ஷேடோ கீழும் ஷேடோ, சென்டரில் குட்டி பாடி, இதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா தள்ளி நின்னுக்கு, தூரமாக நின்றுக்குங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன, சேலர்ஸ் அதிகமாக இருக்காங்க, சேலர்ஸ் அதிகமாக இருக்காங்க, சேலர்ஸ் அதிகமாக இருக்காங்க, சேலர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இது வந்து கேண்டலுடைய பேசிக். இதை வச்சு நம்ம சார்ட்டை எப்படி சார் ரீட் பண்ணுறது? நீங்கள் கேண்டில்ஸ் வந்து சொல்லிட்டீங்க பேசிக், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு யூடியூப் வீடியோ போடுறோம் அப்படின்னா ஜீரோ லெவலில் நாலேஜ் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிக்காதீங்க. மேபி இந்த விஷயம் தெரியாதவங்க கூட யூடியூப் சேனல் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தேன் சார் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் வந்து மறக்காமல் வீடியோ லைக் பண்ணணும். ஏன்னா வந்து அடுத்தவங்க இந்த விஷயம் தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க, ஓகே, புரிஞ்சுங்க. ஓகே, மறக்காமல் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன் அப்படின்னா இந்த நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நான் வந்து ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் அதில் கலந்துக்குங்க. 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஃப்ரீ வெபினார். அதுக்கு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதில், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து சார்ட் ரீடிங் நம்ம எப்படி பண்ணுறது சார், நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இதை வச்சு நம்ம சார்ட் ரீடிங் எப்படி பண்ணுறது, இப்போது கேண்டில்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, சார்ட் ரீடிங் எப்படி சார் நம்ம ஒரு கேண்டில் வந்து நம்ம ஒரு ரியல் இதில் போய்ட்டு நம்ம எப்படி படிக்கிறது அதை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரண்ட்ல ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் விடுங்களேன். இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், இது வந்து யார் இருக்காங்க இந்த கேண்டலில், இந்த கேண்டலில் யார் அதிகமாக இருக்காங்க, இதுவும் ஷேடோ, ரைட்டுங்களா? நான் உங்களுக்கு பாடியோடு போட்டுருவேன் கலர் தான். ஓகே, இந்த கேண்டலில் யார் இருக்காங்க, ஆப்வியஸ்லி சேலர்ஸ் அதிகமாக இருக்காங்க இல்லைங்களா, ரைட். ஸோ இது நெக்ஸ்ட் கேண்டில் உருவாகுது, இந்த கேண்டில் யார் இருக்காங்க, க்ளோசிங் எங்கே இருக்காங்க, இதுவும் கீழும் க்ளோசிங், இதுவும் க்ளோசிங், ரைட்டுங்களா? சரி, இங்கேருந்து இங்கே வித்துட்டு வந்தாங்க, இது மேலே ட்ரை பண்ணாங்க, நம்ம இங்கேருந்து கணக்கு எடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே விற்றுட்டு வந்திருக்காங்க, ஸோ கிளேக்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரீன் கலர் கேண்டில் வந்து மேலே போகுது, அப்போ இதில் யார் இருக்காங்க, இங்கே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்வியஸ்லி இதில் பையர்ஸ் இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இங்கேருந்து சேல் பண்ணிவிட்டு கொண்டு வராங்க, இங்கே பையர்ஸ் இருக்காங்க, நல்லா கவனிங்க, பையர்ஸ் இருக்காங்க. அடுத்த கேண்டில் வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, அடுத்த கேண்டில் பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஏன்னா இங்கே ஓப்பன் பண்ணாங்க, இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, ஆப்வியஸ்லி ரெண்டு கேண்டிலும் பையர்ஸ் தான் இருக்காங்க. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த கேண்டில் பீட் பண்ணாத விரலில் வந்து பையர்ஸ் ஜெயிக்கலை. நீங்கள் எத்தனை க்ரீன் கலர் கேண்டில்னால் வட்டம் எங்கள் இந்த ஏரியாவில் எத்தனை க்ரீன் கலர் கேண்டில்னால் வட்டம், இந்த சேலர்ஸை ஜெயிக்காத விரலும் பையர்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க இந்த கேண்டில் இன்சைட் பார் கேண்டில் கட் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து பை பண்ணிவிட்டு மேலே போகிறேன் அப்படின்வாங்க. எப்படி இந்த இன்சைட் பேக் கேண்டில் இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்தால் செல் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜின் ரிப்பேரில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான யூடியூப் வீடியோஸ் வருது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் நீங்கள் ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் பிகினர்ஸ்க்கான ரொம்ப எஃபர்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேரோட கொஷின்ஸ் என்னென்னா, சார் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் மட்டும்தான் போகிறீங்க, பேசிக் லெவலில் வரமாட்டேன்றீங்க, பேசிக் லெவலில் தெரிஞ்சாதான் எங்களுக்கு புரியும் அது. எஸ் ஆப்வியஸ்லி, இப்போ கண்டிப்பாக நான் அவங்க சொல்கிற விஷயம் எடுத்துக்கிறேன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ரெண்டு கேண்டில் இங்கே கேண்டில் எடுத்துக்கலாம். இப்போது இதில் என்னென்னா, இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பையர்ஸ் இருக்காங்க, எஸ் கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், சேலிங் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எது, இந்த கம்ப்ளீட் கேண்டில் சாப்பிடாங்க அவங்க, முழுசாக முடிஞ்சிச்சு. அப்போது பையர்ஸ் பவர் இருக்குங்களா, இவங்க தோத்துட்டாங்க. ஏன்னா இங்கே கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, இந்த கேண்டில் விட கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாடியோட. ஸோ இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த கேண்டில் மேலே போச்சலும், இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த க்ரீன் கலர் கேண்டில் பாடி க்ளோஸ் கொடுக்காத வரலும் பையர்ஸ் ஜெயிக்கலை. எப்படி பையர்ஸ் ஜெயிக்கலை, சேலர்ஸ் தான். நீ என்ன கலர், நிறைய பேர் என்ன கலர் பார்த்தோன்னே பயந்துடுறாங்க, க்ரீன் கலர் பண்ணோம், ஐயோ பையர்ஸ் வந்துட்டான் மேலே போகுது,
மேலே போகுது அப்படின்வாங்க. போட்டோம் விடுங்க. ஒரு ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா விற்கிறவனு இருப்பான், வாங்குறவனு இருப்பான். நம்ம ஒரே ஆள் போய்ட்டு விற்கிறவன் மட்டும் இருந்தாக்கா வியாபாரம் ஆகிடுமா? ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோக்கு வெபினார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இது முழுக்க முழுக்க கற்றுக்கணுன்ற ஃபுல்லாக இருக்கணும். சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டி கற்றுக்கணும், நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற இருக்கிறவங்களில், நான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் முழுசாக நான் சார்ட் ரீடிங் கம்ப்ளீட்டாக கற்றுக்க விரும்புகிறேன், எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்க விரும்புகிறேன், எனக்கு மார்க்கெட் ஃபுல்லாக நான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். வெபினார் 45 நாள், 45 டேஸ் வெபினார் நடக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்தால் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்ப நம்ம டாபிக் வரலாம். இப்போது கிரீன் கலர் பாடி இருக்குது, அகைன் கிரீன் கலர் பாடி இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர் போனதால் பை இல்லையில, நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு மேலே போனால் தான் பை. ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்கள், இப்போது இந்த ஏரியாவுக்கு கீழே கட் பண்ணி ட்ரை பண்ணாங்க, க்ளோசிங்கு கொடுத்துருக்காங்க, கட் பண்ண ட்ரை பண்ணாங்க, கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணாங்க, செல்லிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டுமே அந்த செல்லிங் க்ளோஸ் தான். அப்போது அகைன் இந்த லெவலில் தோக்கடிச்சிட்டாங்க, அதாவது இங்கேருந்து பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து கீழே க்ளோசிங் கொடுத்துறாங்கன்னு அர்த்தம், திரும்பவும் செல்லிங் வரப்போகிறாங்க. அப்போது ஸ்டாப் லாஸ்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், கடைசியாக எங்கே பையர் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களோட அதிகபட்ச வேலை இங்கே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரையிலும் பையர்ஸோடைய பவர் இருக்குது, இதுவரையிலும் பையர்ஸோடைய பவர் இருக்குது, நம்ம வந்து சேலிங்க்கான வேலையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம பெரிய பிக் சப்போர்ட் இருக்காங்க, யார் சேலர்ஸ் பண்ணுறதுக்கான பிக் சப்போர்ட் இங்கே இருக்காங்க, நம்ம இங்கே சேலிங்க்கான ஒரு ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேல் அண்ட் பைக்கான வியாபாரம் பண்ணலாம், அதாவது ஷார்ட் பண்ணலாம், ஷார்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? இது பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்ல, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கீழே போனால் நம்ம சேலிங்க்கான ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், சேலிங்க்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வரும், இந்த மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு இது கண்டினியூவாக வந்து சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். எவ்ரி கேண்டில் நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பையர்ஸ், ரைட்டுங்களா? பையர்ஸ் வந்திருக்காங்க ஆனால் ஜெயிச்சாங்களா? இப்போ இந்த பக்கம் சேலர்ஸ், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து சேலர்ஸ் பண்ண சேலர்ஸ் இருக்காங்க. இந்த சேலருக்கு மேலே க்ரீன் கலர் பாடியோடு கொடுத்தா தான் வந்து பையர்ஸ் ஜெயிச்ச மாதிரி. ஸோ இந்த பக்கம் பையர்ஸ் வரல. ஓகேங்களா? இதே மாதிரி தான் எவ்ரி கேண்டில் நீங்கள் ஸ்டடி பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளில் வரப்போகிறது கிடையாது, எவ்ரி கேண்டில் இதே மாதிரி ஸ்டடி பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதாவது என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகேங்களா சார்? இது என்ன சார் யூஸ் ஆகும் எங்களுக்கு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு நேரத்தில், ஸோ பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் அவுட் ஆனால் நம்ம ஃபஸ்ட் லெவல் வந்து டார்கெட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன். ஓகே, என்னுடைய வியூஸை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுமா, இது வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் கேட்கலாம், சார் எனக்கு இது மாதிரிலாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இருந்தால் போதும், ஆனால் நாங்களே ட்ரேட் பண்ணிக்கோம், எங்களுக்கு வெபினார்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நாங்கள் வந்து 4-5 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறோம், நாங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னுடைய லிங்க்கில் 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள், அலைஸ்ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் லோன், இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அந்த லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னுடைய ஒப்பீனியன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கற்றுக்குங்க, இல்லைன்னா நீங்கள் வெபினார் அட்டன் எங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இது முன்னாடி சொன்ன இல்லைங்களா, போகிறதுக்கு முன்னாடி இது, போனதுக்கு அப்புறம் அது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் அதுதான். இந்த லெவல்ஸ்லாம் கூட உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரன்னிங்கில் மார்க்கெட்டிங்கே போகும், இந்த லெவல்லாம் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சில டைமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, உங்களுக்கு இன்றைக்கி இது நேற்று இது ஒரு நாள் உங்களுக்கு வியூஸ் பண்ணிக்கிட்டே இன்றைக்கி தான். ஆக்சுவலாக என்ன இது ஸ்டாக்ஸ், இது பிர்லா சாஃப்ட்வேர் இப்போ இந்த கீழே போகணும்னு என்னோட வியூ வந்துச்சிங்களேன், ஏன் இந்த கீழே போதும், இது வந்து நம்ம வெபினார்ஸ்டி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாங்க, இந்த லைன் கட் ஆகிடுச்சா கீழே போகும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு, பார்க்கலாங்க என்ன இருந்துச்சு. நானும் இன்னும் பார்க்கல. நான் பிர்லா இருங்க, பில்லா சாஃப்ட் இதுங்களா? ஓகே, இது 1 ஹவர் சார்ட்டுங்களா, 5 மினிட்ஸ் சார்ட்டில் கூட நான்
ஓகே ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை மார்னிங்கில் உங்களுக்கு மார்க்கெட் இங்கே இருந்தது, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இந்த பக்கம் போகும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ப்ரைஸ் இருந்ததுக்கு. இது மாதிரி தான் நீங்கள் இது மாதிரி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஏன்னா வந்து மேபி காப்பி ட்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது பார்த்து பார்த்து கூட ட்ரேட் பண்ணலாம், அது ஒரு பக்கம். இருந்தாலும் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெபினார் அட்டன் பண்ணால் உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும். அதாவது என்னுடைய உதவி இல்லாமையே நீங்கள் வந்து இதே மாதிரி டைரக்ஷன் நீங்கள் கணிக்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் மேலே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடனே ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ வெபினார் அப்படின்றது என்னென்ன வரும்னா உங்களுக்கு அது உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. அதாவது இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க, எந்த மாதிரி வெபினார் டீட்டெயில்ஸ் இருக்கும், என்ன முக்கியமாக வந்து சார்ட் ரீடிங் பற்றி கம்ப்ளீட்டாக இருக்காங்கல்ல, அதாவது ஒரு சார்ட் எப்படி ரீட் பண்ணணும், ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும், எல்லாமே வந்து அதில் இருக்கும் ஃப்ரீ வெபினாரில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த பெய்டு வெபினாரில் என்னென்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும், ப்ரைஸ்-ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்துடும் அதில் இந்த பெய்டு வெபினாரில் ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பாய்.